அன்பான நேயர்களே வணக்கம். நான் சங்கரி கிச்சன்லேருந்து ஆச்சி பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு முறுக்கு, பாசிப்பருப்பு தேங்காய் பால் சேர்ந்த முறுக்கு செய்ய போகிறேன். நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போக வாங்க. வாங்க. இது பாசிப்பருப்பு முறுக்குக்கு தேவையான பொருட்கள், இது ஒரு டம்ளர் கணேஷ் பிராண்ட் மாவு பச்சரிசி மாவு வச்சுருக்கேன். இந்த ஒரு டம்ளர், இந்த ஒரு டம்ளர் மாவு கணேஷ் பிராண்ட் மாவு பச்சரிசி மாவு வச்சுருக்கேன். இந்த ஒரு டம்ளர் மாவை போட்டுக்கிட்டேன். அதுக்கு வந்து இது பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்து, இளம் வறுப்பாக, ரொம்ப வறுக்கணும்னா இளம் வறுப்பாக வறுத்து மிக்சியில் போட்டு திரித்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை டம்ளர் போடுங்க, அரை டம்ளர் போடுங்க. அதுக்கு ஒரு டம்ளர்னால் இது அரை டம்ளர் போடணும். பாருங்க, அரை டம்ளர், அரை டம்ளர் போட்டிருக்கேன். அரை டம்ளர் பாசிப்பருப்பு மாவு, கொஞ்சம் தேவையான உப்பு, இவ்வளோ உப்பு, கொஞ்சம் காயப்பொடி, அப்புறம் எள், கொஞ்சம் சிறு சீரகம், நல்லா எல்லாத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி மாவு, பாசிப்பருப்பு மாவு, எள், சீரகம், உப்பு, காயப்பொடி, உளம் போட்டு எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால், ஒரு முறை தேங்காய் எடுத்து திருவி தேங்காய் பால் வச்சுருக்கேன். தண்ணிக்கு போய் தேங்காய் பண்ணை ஊற்றுவோம். தேங்காய் பால் நல்லா விரவணும். நல்ல முறுக்கு பதம் வர்றது வரைக்கும் நல்லா ஒன்று போல் பிசையணும். குறைக்கு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் குறைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் தான் ஃபுல்லாக ஊற்றணும் இல்லை, குறைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒன்று போல் நம்ம முறுக்கு மாவு பிசையணும் இல்லை. தீபாவளிக்கெல்லாம் செய்யும் போது அது மாதிரி நல்லா பக்குவமாக பிசைஞ்சிக்கணும். நல்லா ஒன்று போல் பிசைஞ்சாச்சு முறுக்கு பக்குவத்துக்கு. நல்லா புளியுது, புளியுது மாதிரி கரெக்டாக இருக்குது. அதோட இந்த வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கணும். வெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய விட்டு கொஞ்சம் எண்ணெயும் இதோட சேர்த்துக்கணும். எண்ணெய் அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் புளியும் போது. இந்த வெண்ணெயை நல்லா சேர்த்து நல்லா ஒன்று போல் பிசையணும். அப்போனா தான் கொஞ்சம் நல்லா பொறு பொருள் இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்காய் பருவ ஊற்றிருக்கனால நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் பால் பாசிப்பருப்பு முறுக்கு மாவு ரெடி ஆகிட்டுது. நம்ம கிச்சனுக்குள்ளே போமா? வருங்க. நல்லா ஒன்று போல் அழகாக வருது முறுக்கு. புளியதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். சட்டியிலே புளியினாலும் புளியலாம். சரி, கை வைக்க தாங்காது நம்மளுக்கே. சரி, நல்லா காஞ்சிக்கிறது. முருகாய் நேரப்பான் லேசை வெந்த உடனே இப்படி திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும். இந்த சலசலப்பு விட்ட உடனே எடுக்கணும். எடுத்தேன்னா தான் நல்லா முறுக்கு வந்து முறு முறுன் இருக்கும். சலசலப்பு விடணும், எண்ணெயோட சலசலப்பு விட உடனே எடுத்துற வேண்டி தான். சலசலப்பு விட்டுட்டுது பாருங்க. நல்ல வெந்த சலசலப்பெல்லாம் நல்லா விட்டுட்டு பாருங்க. நல்லா விட்டுட்டுது, நல்லா முறுக்கு ஒன்று போல் வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி எடுத்துடலாம். இன்னும் கடந்தால் ரொம்ப கொஞ்சம் சிவந்துடும். இந்த பாருங்க, வந்து புளியும் போது உங்களை உயரமாக வச்சு புளிஞ்சினாத்தான், கீழே தழைச்சி புளியக்கூடாது, இப்படி உயரம் வச்சு நல்லா புளிஞ்சினாத்தான் ஒன்றோரம் புளியும். பாருங்க, உயரம் நம்ம உயரத்தில் இருக்கணும். இந்த உலக்கு வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்கணும். எண்ணெயிலே புளிஞ்சாலும் நல்லா புளியலாம். எனக்கு கை விற்க தாங்காதுன்னு நான் இப்படி புளிஞ்சு புளிட்டு போடுதேன். நீங்களாம் எண்ணெய் எண்ணெயிலே டைரெக்டாக புளியலாம். பாசிப்பருப்பு முறுக்கு தயாராகிட்டுது. சாப்பிட்டு பாரு மதம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து. முறுக்கு இஸ் மை ஃபேவரேட். எப்படி இருக்கு? நல்லா கிரஞ்சியாக போட்டிருக்காச்சு. சொல்லு தமிழை சொல்லு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கா? மொறு மொறுன்னு இருக்கா? மொறு மொறுன்னு இருக்கு. சரி.
கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் வருது. வித்தியாசமான டேஸ்ட் என்ன இருந்தது உனக்கு? நல்ல டேஸ்டா எப்படி? அதாவது நம்ம சாதாரணமா முறுக்கு கடையிலலாம் வாங்குவோம்ல அந்த டேஸ்ட். இது வந்து பாசிப்பருப்பு மாவு. பாசிப்பருப்பு நெய்வளங்காய் போடுவோம்ல பாசிப்பருப்பு மாவு, அந்த மாவு. உளுந்த மாவே கிடையாது இது. பாசிப்பருப்பு மாவு, பச்சரிசி மாவு, தேங்காய் பால், இந்த மூணு சேர்ந்துதான். மிக்ஸ் பண்ணி வித்தியாசமான கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் சீரகம், ஒரு ஸ்பூன் வெண்ணெயை போட்டு பயந்துருக்கேன். எண்ணெய் கூட ஊத்தலை. சரி சரி, வெண்ணெய் ஊத்தலை. ஊத்தணும் நினைச்சேன், சரி வேண்டாம் அப்படின்ட்டு ஊத்தலை. நீங்களும் இந்த முறுக்கு வந்துட்டு உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான்லாம் இப்படி எல்லாம் ஒரு முறுக்கெல்லாம் டேஸ்ட் பண்ணது இல்ல. இந்த பாசி பருப்பு, அந்த பருப்பு எல்லாம் போட்டு மாவுல செஞ்ச முறுக்கெல்லாம் எங்க ஆச்சி வீட்டுல. இப்ப நல்ல வேலை குவாரண்டைனுக்கு எங்கள் ஆச்சி வீட்டுக்கு வந்தேன், எங்கேயுமே மாட்டாமல். அதனால் ஆச்சி வீட்டுக்கு வந்ததுனால விதவிதமாக நான் சாப்பிட்றேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற, உங்கள் வீட்டில் ஆச்சி தாத்தாலாம் இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஆச்சிக்கிட்ட சொல்லுங்கள். எங்கள் ஆச்சி போட்டு தந்த மாதிரி உங்கள் ஆச்சியை போட்டு தர சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் அம்மாக்கிட்டேயும் போட்டு தர சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும், நீங்கள் எங்கள் வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு. தேங்க்யூ தேங்க்யூ.